Hello friends, welcome to Sheeba London Vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு சிக்கன் கிரேவி பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஹோட்டல்ஸ்லலாம் கொடுப்பாங்களே சிக்கன் கிரேவி நல்லா திக்கா அந்த டேஸ்ட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இடியாப்பம், பூரி இதில் எதில் வேணுட்டாலும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும். இப்போது இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 5 ரெட் சில்லி, அப்புறம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம், அப்புறம் முந்திரி, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, அப்புறம் பட்டை, இதெல்லாம் ஒரு பேனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஜாரில் அரைக்கிறப்போ 2 தக்காளி இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரப்பில் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கலரை விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலரை விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கிலோ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்ச இந்த சிக்கனை குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை கலவி விட்டதுனால லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா தண்ணியில் இதாயிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மிளகாய் நெடி, தக்காளி நம்ம அரைச்சி போட்டிருக்கோங்கள அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி கடைசியாக தான் போடணும்னு அவசியம் இல்லை, இந்தமாரி நடுவுலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் போட்டிங்கன்னா. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் சாதத்துக்கெலாம் சாப்பிட்ணுன்னா தண்ணியாக வைக்கணும்னா தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு, பூரிக்கு அந்தமாரி சாப்பிட்ணுன்னா கெட்டியா வைக்கணும்னா கம்மி தண்ணிய சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியில் 1 விசில் வரட்டும். இப்போ நீங்க நாட்டுக்கோழியில வச்சு செய்யறதா இருந்தா 3 விசில் விடணும். பத்து நிமிஷம் கழிச்சு இதை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க நல்லா வந்திருக்கு. இப்போ இது உடனே கேஸ் ஆஃப் பண்ணணும் இல்லை, லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி பாருங்க, ஈஸியாக செஞ்சாச்சு. இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். இப்போது இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டக்குன்னு செய்யணும்னா இந்தமாரி ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்தமாரி செய்யலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.